Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 8 ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.29 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைன் த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 42.25, அதாவது டெசிமலுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டெசிமலை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு அப்புறமா நம்ம கூட கண்டுபிடிக்கலாம். அதாவது டெசிமலை ஏன் ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னு பாருங்கள். ரூட் ஆஃப் 42.25, அதாவது ஃபஸ்ட்டு இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணணும். இந்த டெசிமலை ரிமூவ் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கணும். டெசிமலை ரிமூவ் பண்ணுறோன்னா இந்த டெசிமல் வந்து இங்கே வரணும், கரெக்டாக? அதாவது இங்கே வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நம்பரை டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அதால் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம்ல. எத்தனை நம்பர் இருக்குது? ரெண்டு நம்பர் இருக்குது, அப்போ 2 0. 100 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். ஒரு நம்பரை எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதால் நம்ம டிவைடும் பண்ணணும். அப்போ இங்கே ஏன் கீழே 1 போடுறோன்னா எதுவுமே இல்லைன்னா டினாமினேட்டரில் 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணனா டெசிமல் ரிமூவ் ஆகி 4225 வரும். இங்கே இதை மல்டிப்ளை பண்ணனா 100 வரும் ஸ்கொயர் ரூட். அதுதான் இந்த ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் இது வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை தனித்தனியாக எடுத்துகிறாங்க. நியூமினேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் ரூட் ஆஃப் 4225 / ரூட் ஆஃப் 100. இப்போது இதுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும் ஸ்கொயர் ரூட், இதுக்கு தனியாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு தனியாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா 4225 வந்து ஒன்று எல் மெத்தடில் போடலாம், இல்லை லாங் டிவிஷன் மெத்தடில் போடலாம். 4225 எல் மெத்தட் இல்லைனா லாங் டிவிஷன் எப்படி வேணாலும் போடலாம். ஸோ லாங் டிவிஷன் நான் போடுறேன். லாங் டிவிஷனில் ரெண்டு ரெண்டாக லாஸ்ட்லேருந்து பேர் பண்ணுவோமா? அப்புறம் இங்கே எந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 42 வரும்னு பார்த்தா 6 6 ஆர் 36, அதுதான் வரும். ஏன்னா 7 7 ஆர் 49, இதோட அதிகமாக போயிடும். இப்போ சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே 6 கிடைக்கும். அடுத்த பேர் 25 இருக்கிறேன். இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை 2 மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும், 12 வரும். இப்போ இங்கேயும் இங்கேயும் சேம் நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணால் இது வரணும். அப்போ நான் 5 தான் கரெக்டாக இருக்கும். 125 × 5 தான் 625. ரிமைண்டர் வந்து 0 ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு ஸ்கொயர் ரூட் வந்து எனக்கு 65 வந்துருச்சு. இதுக்கு ஸ்கொயர் ரூட் நம்மளுக்கே தெரியும், 100 ஸ்கொயர் ரூட் 10 10 ஆர் 100, அதனால் டைரெக்டாக 10 போட்டுக்கலாம். இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி லாங் டிவிஷன் போட்டு பண்ணலாம். ஸோ 10 இப்போ 65 / 10 வந்திருக்கா. இப்போ இதை டிவைட் பண்ணால் என்ன வரும்? 6.5. ஞாபகம் இருக்கா நம்ம 7th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம் எப்படி டிவைட் பண்ணுவோம்? இதை டெசிமல் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுவோம் ஒரு நம்பருக்கு முன்னாடி. ஏன்னா டினாமினேட்டில் ஒரு 0 இருக்குல்ல. இப்போ = 6.5 தான் ஆன்சர் இங்கே இருக்க பாருங்கள். புரியுதுங்களா? இதை மட்டும் கொடுக்கல, அவங்க கொஷனில் சொல்லிட்டாங்க. நவ் இட் இஸ் ஈஸி டு கம்ப்யூட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஹோல் நம்பர் 4225 / லாங் டிவிஷன் மெத்தட் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதை மட்டும் போடல, நீங்கள் இதை போட்டுக்கலாம். ஓகே, டெசிமல் நம்பரை ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் தனித்தனியாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி எழுதலாம். இல்லைனா இதுக்கு இன்னொரு வேவும் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். அதாவது டெசிமல் நம்பரை வந்து டைரெக்டாக கூட நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். 42.25 நான் இங்கே போடுறேன். லாங் டிவிஷன் மெத்தடில் தான் போட முடியும், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட முடியாது. டெசிமலை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே கூட போடலாம். எப்பயும் போல் லாங் டிவிஷன் மெத்தடில் தான். என்னென்னா பேர் பண்ணுறோம்ல அது மட்டும் கொஞ்சம் மாறும். பேரிங் எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், லாங் டிவிஷன் கண்டுபிடிக்கும் போது டெசிமலுக்கு முன்னாடி ரைட் சைட்லேருந்து 2 2 பேர் பண்ணணும், டெசிமலுக்கு அப்புறம் லெஃப்ட் சைட்லேருந்து 2 2 பேர் பண்ணணும். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ 2.356 அப்படின்னு இருந்துச்சுன்னா டெசிமலுக்கு முன்னாடி பேரிங் தனியாக ரைட்லேருந்து பண்ணணும், டெசிமலுக்கு அப்புறம் லெஃப்ட்லேருந்து 2 2 பேர் பண்ணணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு பேரிங், அப்புறம் எப்பயும் போல் 42 ஒரு பேர், 25 ஒரு பேர், இங்கே ஒரு நம்பர் வரும் இங்கே ஒரு நம்பர் வரும், நடுவில் டெசிமல் வைக்கணும். இப்போ அதே மாதிரி ரெண்டு சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 42 வரணும். அப்போ 6 6 ஆர் 36 தான் பாசிபிள். இப்போ இதை மைனஸ் பண்ணால் 6 வரும். நெக்ஸ்ட்டு பேரை 25 இறக்குறேன். டெசிமலுக்கு அடுத்த நம்பர் இறக்குறதுனால இங்கே டெசிமல் வைக்கணும், இங்கே டெசிமல் வைக்க வேண்டாம், கோஷனில் மட்டும் வச்சா போதும். சேம் லாங் டிவிஷன் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான், பேரிங் மாறும், ஆன்சரில் டெசிமல் வைக்கணும், அவ்வளோதான். பேரிங் வந்து டெசிமலுக்கு முன்னாடி ரைட்லேருந்து 2 2 பேர் பண்ணணும், டெசிமலுக்கு அப்புறம் லெஃப்ட்லேருந்து 2 2 பேர் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இங்கே என்ன இருக்கோ அதை 2 மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும், 12. இப்போ அடுத்து இங்கேயும் இங்கேயும் சேம் நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணால் 625 வரணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள், டைரெக்டாக கூட இப்படி கூட போடலாம். ஸோ ரூட் ஆஃப் 42.25 = 6.5. இதுவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அது ஃப்ராக்ஷனாக மாற்றி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுறதுக்கு இப்படி டைரெக்டாக போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.